ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். அங்காடி தெரு மூலமாக ரொம்பவே வந்து சூப்பராக ஃபேமஸ் ஆன ஒரு நடிகை யார் அப்படின்னா சிந்து. ரொம்ப காலமாகவே அவங்க மார்பக புற்றுநோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து பேட்டிகளை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு முதல் ஒரு பக்கம் மட்டும்தான் வந்து மார்பக புற்றுநோய் வந்து இருந்துச்சு. அது போக போக பரவி பரவி அடுத்த பக்கமும் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்களை நம்ம சோஷியல் மீடியா மூலமாகவும் நியூஸ் சேனல்ஸ் மூலமாகவும் வந்து கேட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஓப்பனாக வந்து உதவிக்கரங்கள் நீட்டிருந்தாங்க நம்மளோட சிந்து. அப்படி இருக்கும் சமயத்தில் இன்று அதிகாலை 2:15 அவங்க வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற நியூஸ் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாகவே வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. என்ன நடந்துச்சு ஏத்த நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ரஸ் சிந்து கிட்டத்தட்ட வந்து அங்காடி தெரு மூலமாக ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. நான் மகானால, தெனாவட்டு, நம்ம நாடோடிகள்னு சொல்லி நிறைய படங்கள்லாம் வந்து கம்மி டைம் நடிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது லேட்டஸ்ட்டாக வந்து எந்த படத்துலையும் அவங்களால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருந்து அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருந்துச்சு. அதன் காரணமாக ஒரு பக்கம் மார்பகம் வந்து அகற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக அவங்க வீட்டில் தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சரியாக வந்து சிகிச்சை இல்லாத காரணமாக வந்து ரெண்டாவது மார்பகத்துலையும் வந்து புற்றுநோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு உடல்நிலை வந்து சீரழிய ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்கு. இதோட மோசமான விளைவே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழ்ப்பாக்கத்தில் இருக்க தனியார் மருத்துவமனையெலாம் அனுமதிக்கப்பட்டிருந்தும் அவங்களோட உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் 2:15 அவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் அஃபீஷியலாக வந்து இது மூலமாக அவனை அனௌன்ஸ் பண்ணப்படும். இன்றைக்கி மாலை விருங்கம்பாக்கம் மின்மயானத்தில் வந்து அவனோட உடல் வந்து தகனம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க உடல் வந்து காட்சிக்காக வந்து அவங்க வீட்டில் வந்து வச்சுருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு இப்போ அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து யாரெல்லாம் உதவி பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களாம் இப்போ வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓப்பனாகவே நம்மளோட சிந்து நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க பேட்டியில், இந்த மாதிரி வந்து நடிகர் சங்கம் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும், எங்களால் சுத்தமாக பிழைக்கவே முடியல, மெடிக்கல் செலவு கூட எங்களால் காசு இல்லை, எனக்கு கொஞ்சமாவது வந்து என்னோட ஹெல்த்தில் கான்சியஸ் பண்ணி கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய ஹெல்ப்பில் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே வரல. ஸோ அதனாலே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதனால் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து சிந்து நடித்த எல்லா படங்களுமே அவங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸாக தான் இருந்துச்சு. அடுத்தடுத்த நிறைய படத்தில் கமிட் ஆகி வந்துட்டு இருக்கும்போது அவங்க லைஃப் கரெக்டாக டேர்ன் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு புற்றுநோயால் வந்து அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க கரியர் போய் இப்போ அவங்க லைஃபே போயிடுச்சு. ஸோ சம்திங் யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தால் அவங்க கண்டிப்பாக வந்து மீண்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து அவங்களால வந்து தப்பிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய ஃபேன்ஸ் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் சிந்து இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் மட்டும் நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடல் வந்து சீரழிச்சிட்டு வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி டாக்டரால் நம்ம அஃபீஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க உடல்நிலை ரொம்பவே குறைஞ்சிட்டே வருது. ஸோ எப்போ வேணால் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்று காலை வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் மறக்காமல் ஆர்ஐபி மெசேஜ் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சு போட்டோம் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.